கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மயமை உண்டாவதாக இந்த இரவு வேளையிலும் நம்முடைய தியானத்திற்காக தானியல் ஆறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் தரியுவின் ராஜபார காலத்திலும் பெர்ஷின் ஆகிய கோரேசுடைய ராஜபார காலத்திலும் தானியலின் காரியம் ஜெயமாய் இருந்தது இந்த வசனத்தில் தானியலுடைய காரியம் ஜெயமா இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இந்த இரவு வேளையில் ஜெயம் என்கிற ஒரு தலைப்பில் ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இந்த ஜெயத்தை நாம் எல்லாரும் விரும்புகிறோம் ஆனால் அநேகருடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் எதிர்பார்க்கிற ஒரு ஜெயம் இல்லாதபடி வேதனையோடு காணப்படுகிறார்கள் காணப்படுகிறீர்கள் இந்த ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்காக நான் அநேக முயற்சிகளை செய்து நான் தோற்று போயிருக்கலாம் முயன்று முயன்று நான் ஒரு ஜெயம் பெறாத ஒரு சூழ்நிலையில் காணப்படலாம் இந்த இரவு வேளையில் இந்த செய்தியின் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்த கிரிய செய்யப் போகிறார் நாம் எதிர்பார்க்கிற ஒரு ஜெயத்தை போகிறார் நான் முதலாவதாக முன்னுரையாகி சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் உங்களுடைய சிந்தனைகளில அதை பதித்து கொள்ளுங்கள் பேதருடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம் அவன் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றே இல்லை என்று சொல்லுகிறான் அப்படி என்று சொன்னால் அனுபவத்தினால நாம் ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள் மீன் பிடிப்பதில் நன்றாய் அனுபவம் உள்ள ஒரு பேதிரு இயேசு இடத்துல சொல்லுகிறான் நான் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்று அகப்படவில்லை என்று சொல்லி அப்படி என்று சொன்னால் அனுபவத்தால் ஒரு ஜெயம் நமக்கு இல்லை ஒன்று சாமுவேல் பதினேழாம் அதிகாரம் நாற்பத்தைந்தாவது வசனத்தில் பார்க்கிறோம் தாவிது கோலியாத்தை பார்த்து சொல்லுகிறா நீ ஈட்டியோடும் பட்டயத்தோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய் என்று சொல்லுகிறான் அப்படி ஈட்டியோடும் பட்டயத்தோடும் கேடகத்தோடும் வந்தவனுக்கு ஜெயம் கிடைக்கவில்லை தாவி இதுக்கு கருத்த ஜெயத்தை கொடுத்தார் அப்படி என்று சொன்னால் பலத்தினால ஜெயம் இல்லை பலத்தினால ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது ஒன்று சமயம் ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்துல நான் வாசிக்கும் போது சவலை குறித்து சொல்லப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரவே இஸ்ரவேல் புத்திரரில் அவனை போல அழகு உள்ளவர்கள் யாரும் இல்லையாம் சௌந்தரியம் உள்ளவர்கள் யாரும் இல்லையாம் எல்லாரும் அவனுடைய உயரத்திற்கு கீழாயிருந்தார்களாம் அப்படி என்று சொன்னால் சவனுடைய சவனுடைய வாழ்க்கையிலும் ஒரு ஜெயமில்லை அழகால் ஜெயமில்லை மூன்று காரியத்தை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் அனுபவத்தால் ஜெயம் இல்லை பலத்தால் இல்லை அழகால் ஜெயமில்லை ஆனால் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்றாவது முப்பத்தி ஓராவது வசனம் சொல்லுகிறது குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் ஒன்று குழந்தையர் பதினைந்தாவது வாரம் ஐம்பத்தேழாவது வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படி என்று சொன்னால் நான் மீண்டும் சொல்லுகிறேன் தேவப்பிள்ளைகளை நம்முடைய முயற்சினால நம்முடைய பலத்தினால நம்முடைய ஞானத்தினால நம்முடைய அழகுனால ஜெயம் வராது ஜெயம் கொடுக்கறது தேவன் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிதான ஜெயத்தை கர கர்த்தர் விரும்புகிறார் தானியலுடைய காரியம் ஜெயமாய் இருப்பதற்கு தானியலிடல இருந்த குணங்கள் என்ன தானியல் செய்த காரியம் என்ன அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் ஜெயம் பெற வேண்டும் என்று சொன்னால் தானியலுடைய வாழ்க்கையில நான் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை இந்த இரவிலை கற்றுக்கொண்டு அதற்கு ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் நான் கர்த்தருடைய நாமத்தில் சொல்லுகிறேன் இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஜெயம் உண்டாகும் கர்த்தர் ஜெயத்தை தருவார் தானியலை குறித்து சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் முதலாவதாக தானியல் ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்துல தானியல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணிக்கொண்டு கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் இந்த வசனத்தின் மூலம் நான் உங்களுக்கு சொல்லுகிற செய்தி இஸ்ரவேல் புத்திரருக்குள் அழகானவர்கள் திறமையானவர்கள் ஞானம் உள்ளவர்கள் அந்த வாலிபர்களை தெரிந்தெடுத்து ராஜாவின் வேலைக்காக அந்த அரண்மனையிலே அவர்களை பணியமர்த்தத்தக்கதாக ஆயத்தப்படுத்துவதற்காக வாலிபர்களை தெரிந்து கொள்ளுகிறார்கள் அதில் யூத தேசத்திலிருந்து சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு வந்த இஸ்ரவேல் புத்திரருக்குள் சாத்ரா மேசோ ஆபேத் நேகோ என்கிற நாலு வாலிபர்களும் தெரிந்து கொள்ளப்படுகிறார்கள் இப்பொழுது தானியலுக்கு பதினாறு வயது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது ஒரு டீன் ஏஜ் இன்றைக்கு டீன் ஏஜ் பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் அறிந்திருக்கிறோம் வாலிப வயதில தனக்கு இஷ்டமானபடி வேதனையான பாதைகளிலே வழிகளிலே நடந்து தங்களையும் கெடுத்து குடும்பங்களிலும் ஒரு வேதனையான காரியத்திற்கு காரணமாக இருக்கிறார்கள் நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால் கிறிஸ்தவ வாலிப பிள்ளைகள் கூட இந்த நாட்கள் அநேக பாவத்திற்கு அடிமைப்பட்டு இருக்கிறார்கள் ஆனால் தானியல் பதினாறு வயது என்று சொல்லப்பட்டிருக்கிறது டீனேஜ் வாலிபன் அவன் அங்கே சொல்லுகிற காரியம் ராஜ போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று சொல்லி தீர்மானம் பண்ணினான் இங்க மூன்று வருஷம் இவர்களுக்கு ராஜ போஜனம் ராஜா உண்ணுகிற ஆகாரம் ராஜா பானம் பண்ணுகிற திராட்சரசம் எல்லாவற்றையும் கொடுத்து மூன்று வருடம் அவர்கள் ஆயத்தம் பண்ணப்படுகிறார்கள் அந்த நாட்கள் முடிந்து ராஜாவுக்கு முன்பாக நிற்க வேண்டும் அதில் அது ஒரு இன்டர்வியூ போல் காணப்படுகிறது அதில் ராஜா தெரிந்தெடுப்பவர்கள் ராஜ்யத்துல அவர்கள் முக்கியமான பொறுப்புகளிலே அமர்த்தப்படுவார்கள் இப்பொழுது தானியல் ராஜ போஜனத்தினாலும் ராஜா பண்ணுகிற ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று சொல்லு அப்படி என்று சொன்னால் வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் ராஜாவுக்கு போஜனம் கொடுப்பதற்கு முன்பாக அந்த போஜனம் விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டு அதன் பின்பாக ராஜாவுக்கு கொடுக்கப்படுமா இதை அறிந்திருந்த தானியல் நான் அந்த போஜனத்தினால் நான் தீட்டுப்பட மாட்டேன் என்று சொல்லி தானியல் தீர்மானம் பண்ணினான் இந்த தீர்மானத்தை பிரதான சொல்லுகிறான் வசனம் சொல்லுகிறது பிரதானி பிரதானியிடத்திலும் இரக்கம் கிடைக்க கத்து அங்கே கிரியேட் செய்தார் இப்போ அந்த பிரதானி சொல்லுகிறான் உங்களுக்கு அந்த ராஜபோஜனத்தை கொடுக்காதபடி நான் காய்கறிகளை கொடுத்து மற்ற வாலிபர்களை பார்க்கிலும் உங்களுடைய முகம் கலையிழந்து காணப்பட்டால் ராஜா என்னை சிரசேதம் பண்ணுவாரே அப்படி என்று சொல்லுகிறார் அப்பொழுது தானியல் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் ஒரு பத்து நாள் வரைக்கும் எங்களை டெஸ்ட் பண்ணி பாரும் பத்து நாள் கழிந்து எங்களை பாரும் வித்தியாசம் இருந்தால் அதன் பின்பாக பார்க்கலாம் என்கிற ஒரு காரியத்தை அங்க சொல்லுகிறான் இப்பொழுது பத்து நாள் அப்படிப்பட்டதான ஒரு காரியத்திற்கு அந்த பிரதானி அல அனுமதி கொடுக்கிறான் பனிரெண்டாவது வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது பத்து நாள் வரைக்கும் முத அடியாரை சோதித்து பாரும் எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து எங்கள் முகங்களையும் ராஜ போஜனத்தில் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒத்துப்பாரும் பத்து நாள் வரைக்கும் பத்து நாள் சென்ற பின்பு அப்படியே பார்க்கிறாங்க ராஜ போஜனத்தை உண்ட அந்த வாலிபர்களை பார்க்கிலும் இவர்களுடைய முகங்கள் பிரகாசமாயிருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் அன்பான தேனுடைய பிள்ளைகளை பதினைந்தாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது பத்து நாள் சென்ற பின்பு ராஜபோஜனத்தை புசித்த எல்லா வாலிபர்களை பார்க்கலாம் அவர்கள் முகம் களையுள்ளதாயும் சரீரம் புஷ்டி காணப்பட்டது அப்படி என்று சொன்னால் குசிக்கிற ஆகிற ஆப்பத்தையும் தன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கருத்து தானியலும் நண்பர்களும் மரக்கரையை புசித்தாலும் கூட கர்த்தரதே ஆசீர்வதித்தார் ராஜ புசித்த வாலிபர்களை பார்க்கிலும் இவருடைய முகங்கள் கலையுள்ளதாய் காணப்படத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்தார் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆசிர்வதித்தா நம்முடைய வாழ்க்கையில பெரிதான ஒரு ஜெயம் உண்டாகும் நம்முடைய முயற்சினால முதலாவதாக நான் சொன்னேன் அவருடைய அனுபவத்தினால ஒரு ஜெயத்தை பெற முடியவில்லை இங்கே தீர்மானம் பண்ணினான் தீர்மானத்தை கர்த்தர் அங்கீகரித்தார் தீர்மானத்தை கர்த்தர் நிறைவேற்றினார் மற்ற வாலிபர்களை பார்க்கலாம் தொடர்ந்து பார்க்கிறோம் இந்த நாட்கள் முடிந்து மூன்று வருடங்கள் முடிந்த பின்பு இவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிறுத்தப்படுகிறார்கள் வசனம் இருபதாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதில் ராஜம் எங்குள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை பத்து மடங்கு சமர்த்தராக கண்டான் மற்றவர்களை பார்க்கிறோம் பத்து மடங்கு சமர்த்தராக இவர்கள் காணப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் இதற்கு காரணம் தீர்மானம் இன்றைக்கு நாமும் கூட அந்த தானியல் தீர்மானம் பண்ணினது போல கர்த்தருடைய காரியத்தில் தீர்மானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும் நான் கர்த்தருக்காக வாழ்வேன் என்று சொல்லி அனைவரும் தீர்மானம் எடுப்பாங்க உலக பிரகாரமான தீர்மானம் இந்த காரியத்தை நான் செய்வேன் இன்றைக்கு உலகத்தில் நம்ம பார்க்கிறோம் பத்திரிகைகளில் படிக்கிறோம் கொலை கொள்ளை தனக்கு எதிரியா இருப்பவனை எப்படியாவது கொல்ல வேண்டும் என்று சொல்லி சிலவர் தீர்மானம் எடுக்கிறாங்க இதனால வாழ்க்கை அழிந்து போகிறது அன்பான என்னுடைய பிள்ளைகளை நான் அன்போடு கேட்கிறேன் இன்றைக்கு நாம் தீர்மானம் பண்ணணும் கர்த்தருடைய காரியத்துல தீர்மானம் பண்ணணும் நான் கர்த்தரை உண்மையாய் தேடுவேன் கர்த்தரை ஆராதிப்பேன் கர்த்தருக்காக வாழ்வேன் என்று சொல்லி தீர்மானம் எடுக்கணும் சங்கீதம் பதினேழாம் அதிகாரம் மூன்றாவது வசந்தின் பிற்பகுதி இப்படியா சொல்லுகிறது தாவித்து சொல்லுகிறார் என் வாய் மீறாதபடி தீர்மானம் பண்ணினேன் என் வாய் மீறாதபடி தீர்மானம் பண்ணினேன் இந்த தீர்மானம் கூட நம்முடைய வாழ்க்கையில தேவையானால் நீங்கள் எடுக்க வேண்டும் அநேக பேர் தங்களுடைய வாயின் வார்த்தையினால் சிக்குண்டு மரணம் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது வாயின் வார்த்தையினால் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை தேவையில்லாத ஒரு வார்த்தையினால குடும்பங்கள் பிரிந்து போய் இருக்கிறது குடும்பங்கள் பிரிந்து போய் இருக்கிறது இப்படியாக எங்களுடைய குடும்பத்தில் ஒரு காரியத்தை சொல்வார்கள் எங்களுடைய தாத்தா எங்கள் அம்மாவுடைய அப்பா தாத்தா பாட்டி நான் சின்ன வயதாக இருக்கும்போது அவர்களை பார்த்திருக்கிறேன் இங்க தாத்தா ஒரு நாள் சாப்பிடும்போது அன்றைக்கு எங்களுடைய பாட்டி நெத்தலி மீன் இதை கேட்குற எத்தனை பேருக்கு இந்த நெத்தலி மீன் தெரியும் என்று தெரியவில்லை மீன் வாங்கி கறி வைத்திருக்கிறார்கள் அப்பொழுது தாத்தா சாப்பிடும்போது கேட்டாராம் நீ நெத்தலிக்கு சரியாக குடல் எடுத்தா குடல் எடுத்தியான் இப்போ பாட்டி சொன்னாங்களா நெத்தலிக்கு குடல் எடுத்தாச்சு உமக்க குடலை தான் எடுக்கணும்னு சொல்லி வேடிக்கையாக சொன்னாங்களாம் இது தாத்தாவுக்கு ஆத்திரம் வந்து பாட்டி என்று அடித்து இனி ஏன் கூடாது நீ வாழக்கூடாது என்று சொல்லி ரெண்டு வரும் பிரிந்து விட்டார்களாம் மூத்த மாமா கூட தாத்தா இளைய மாமா குடல பாட்டி அப்படியாக வாழ்ந்தார்கள் அது எனக்கு தெரியும் நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால் இது ஒருவேளை உங்களுக்கு வேடிக்கையாக இருக்கலாம் இன்றைக்கு கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில சில வார்த்தைகள் நிமித்தம் சந்தேகப்பட்டு சொல்லுகிற வார்த்தைகள் நிமித்தம் குடும்பங்கள் இருக்கிறது வாயின் வார்த்தை நம் வாயை காத்து நம்முடைய நாவை காத்து கொள்ள வேண்டும் என் வாய் மீறாதபடி தீர்மானம் பண்ணினேன் என்று சொல்லி தாவித சொல்லுகிறார் இன்னொரு காரியத்தை கூட நான் உங்களுக்கு நினைப்பட்ட விரும்புகிறேன் நாகமான் சீரிய ராஜாவின் படத்தலை அவனுக்கு கர்த்தர் பெரிய வெற்றியை கொடுத்திருந்தார் ஆனால் வாழ்க்கையில் பெரிய ஒரு தோல்வி உலக பிரகாரம் பெரிய படத்தளபதி அவனுக்கு நல்ல ஜெயம் இருந்தது இன்றைய நாட்களில் அனைவருடைய ஜீவியத்தில் உலக பிரகாரமாக நீங்கள் பெரிதாய் வாழலாம் சொகுசாய் வாழலாம் ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் தோல்வியாய் காணப்படலாம் அந்த தோல்வியை கர்த்தர் என்றாக்கி மாற்றுவார் உங்களுக்கு ஜெயத்தை தருவார் இந்த நாகமானுக்கு குஷ்டரோகம் இப்பொழுது அவன் திரு இஸ்ரேல் ராஜாவிடத்தால் போனான் அப்பொழுது நான் என்ன தேவனா அப்படின்னு சொல்லி அவர் வஸ்திரத்தை கிழித்தார் இப்பொழுது எலிசாத்தி இருக்கிற அதை கேள்விப்பட்டு என்ன இடத்துல அனுப்போம் என்று சொல்லுகிறான் அங்கே போகிறாரு சில காரியங்கள் நடக்கிறது இப்பொழுது இவருதான்ல ஏழு நேரம் முங்க சொன்னார் முதல்ல அவன் முங்க மறத்தான் தன்னுடைய ஊழியக்காரனுடைய சொல்லி நிமிள் திரும்ப போய் ஏழு நேரம் இவர்தான்ல முங்கிய பொழுது அவனுடைய சரீரம் சிறு பிள்ளை சரீரத்தில் போல மாறியது நான் சொல்ல வருகிற காரியம் இப்பொழுது அவன் அதிகமான காணிக்கைகளை கொண்டு வந்தான் எல்ச காணிக்கைகளை கொண்டு கொடுத்தான் காணிக்கே அவன் வேண்டாம் என்று சொல்லி தட்டுதல் பண்ணி விட்டான் நாகமான் சொல்லுகிறான் அப்பொழுது நாகமான் ஆனாலும் இரண்டு கோவேறு கழுதைகள் சுமக்கத்துக்கு ரெண்டு பொதி மண் உமது அடியனுக்கு கட்டளையிட வேண்டும் உமது அடியன் இனி கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு தனத்தையும் பலியும் செலுத்துவதில்லை அப்படி என்று சொன்னால் நாகமான் தீர்மானம் பண்ணுகிறான் இதுவரை அவன் அந்நிய தேவர்களுக்கு பலி செலுத்தி வந்தான் இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுகிறான் அன்பான இனி நான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கிறிஸ்துவை அறிந்திருந்தாலும் எந்த அளவுக்கு கிறிஸ்துக்காக வாழ்கிறீர்கள் கிறிஸ்துவோடு வாழுகிறீர்கள் இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க இனி நான் கத்தரிக்கை அல்லாமல் கருத்தருக்கே அல்லாமல் அன்றைக்கு நாகமான் தீர்மானம் பண்ணினான் இனி கருத்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு நான் பலி செலுத்துவதில்லை என்று சொல்லு நான் முதலாவது உங்களுக்கு சொல்லுகிற காரியம் தானுடைய காரியம் ஜெயமாய் இருப்பதற்கு அவனுடைய தீர்மானம் காரணமாயிருந்தது பிள்ளைகளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் தோல்விகள் ஜெயமாய் மாற வேண்டும் என்று சொன்னார் உங்களுடைய வாழ்க்கை ஜெயமாய் காணப்பட வேண்டும் என்று சொன்னார் தானியலை போன்று நீங்கள் தீர்மானம் எடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் அந்த தீர்மானத்தினால நமக்கு ஒரு பெரிய ஜெயம் உண்டாகும் இரண்டாவது தானியலை குறித்து நாம் பார்க்கிறோம் ரெண்டாவதிகாரம் பதினேழாவது வசனத்துல பின்பு தானியல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடு கூடு அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக இரக்கம் கேட்கிறதற்காக இது எந்த சூழ்நிலையில இப்படிப்பட்டதான காரியத்திற்கு தானியலும் நண்பர்களும் ஒப்பு கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் நேபுகாத்து நேச்சார் சொப்பனங் காணுகிறார் சொப்பனம் கண்டு கலங்கி போய் தேசத்து ஞானிகள் சாஸ்திரிகள் ஜோசியர்கள் எல்லாரும் வரவழைக்கப்படுகிறார்கள் அவர் எடுத்து ஒரு காயத்தை சொல்லுகிறார் வேதம் படித்தவர்களுக்கு நன்றாக தெரியும் சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் சொல்ல வேண்டும் என்று சொல்லு அப்போ அவர்கள் சொல்லுகிறார்கள் நீங்க சொப்பனத்தை சொல்லும் அர்த்தத்தை சொல்லுகிறோம் என்று சொல்லு ராஜா காலம் மாறும் என்று சொல்லி நீங்கள் நினைத்து தாமதம் பண்ண வேண்டாம் எல்லாரும் அழிக்கப்படுகிறீர்கள் என்று சொல்லி அங்கே அவர் கோபப்படுகிறார் தொடர்ந்து பாபிலோன் தேசத்தில் உள்ள அனைத்து ஞானிகளும் கொலை செய்ய கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது பன்னிரெண்டாவது வசனத்துலேயே இது நிமித்தம் ராஜா மகா கோபமா கோபமும் உக்ரமும் கொண்டு பாபிலோன் இருக்கிற எல்லா ஞானிகளையும் கொலை செய்யும்படி கட்டளை விட்டான் பாபிலோனில் இருக்கிற எல்லா ஞானிகளும் கொலை செய்யப்பட வேண்டும் அந்த ஞானிகளுடைய பட்டியலிலே தானியலும் நண்பர்களும் வருகிறார்கள் இதை தானியல் அறிந்த போது ஆரியோ இடத்துல கேட்டான் ராஜா போய் சொப்பனத்தின் அர்த்தத்தை ராஜாவுக்கு காண்பிக்கும்படி தனக்கு தவணை கொடுக்கும்படி விண்ணப்பம் பண்ணினான் பதினான்காம் வசனத்தில் ஆரிய இடத்துல தானியல் யோசனையும் புத்தியுமாய் பேசி ஞானமாய் பேசி இந்த காரியத்தை குறித்து கேட்கிறான் இவ்வளவு சீக்கிரமாய் இப்படி ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படுவதற்கு காரணம் என்ன என்று சொல்லு அப்பதான் அவன் சொல்லுகிறான் இப்பொழுது தானியல் ஒரு காரியத்தை செய்கிறான் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில நெருக்கங்கள் பிரச்சனைகள் வரும்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு தானியல் மாதிரியாய் முன்மாதிரியாய் காணப்படுகிறான் இங்கே ராஜாவின் இடத்துல போகிறான் ராஜாவிடத்துல போய் ரிக்வஸ்ட் பண்ணல தான நண்பர்களும் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி சட்டம் பிறப்பிக்கப்பட்டு இருக்கிறது ஐயோ ராஜாவே எங்களை கொலை செய்து விடாதீர்கள் அவனிடத்துல சரணடையல்ல அவனோட தவணை தான் கேட்டான் விசுவாசத்தோடு கூடு அங்க தவணை கேட்கிறான் கேட்டு ராஜா என் நம்முடைய ராஜா நம்முடைய தேவாதி தேவன் ராஜாதி ராஜாவிடத்துல கர்த்த இடத்துல போய் இரக்கம் கேட்கிறார்கள் ரெண்டாவதாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தானியளுடைய காரியம் ஜெயமா இருப்பதற்கு காரணம் அவனுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்தபோது நம்முடைய தேவனிடத்துல இரக்கம் கேட்கத்தக்கதாக கடந்து வந்தான் இரக்கம் கேட்கன்னு சொன்னால் ஜபத்தை குறிக்கிறது ஆனாலும் அதில் உள்ள வார்த்தை கொஞ்சம் நாம் புரிந்து கொள்ளத்தக்கதாக அது இரக்கம் இரக்கம் நாம் ஜெபிக்கிறோம் அது ஒரு அனுபவம் ஒரு இக்கட்டில் ஒரு நெருக்கத்தில் நம்ம அவரிடத்துல போய் இரக்கம் கேட்கும் போது உபாகம நான்காம் அதிகாரம் முப்பத்தோரா தவசம் சொல்லுகிறது உங்கள் தேவனாகிய கர்த்தர் இரக்கம் உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடினால் உன்னை மறக்க மாட்டார் அழிக்க மாட்டார் கைவிட மாட்டார் உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடினால் கைவிட மாட்டார் மறக்க மாட்டார் அழிக்க மாட்டார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது

பரலோத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அவர்கள் வந்தார்கள் அங்கே சொப்பனமோ அதற்கு அர்த்தமும் வெளிப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம் அதனால தானியனுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய ஒரு ஜெயம் ஏற்பட்டது புதிய ஏசுடைய ஊழிய நாட்களில் அநேக காரியங்களை நாம பார்க்க முடியும் பதினெட்டு பதினைந்து வாரம் இருபத்தி எட்டாவது வசனத்துல தாவிதின் குமாரனே என் பிள்ளைக்கு இறங்கும் என்று சொல்லி காணானே தாவீதின் குமாரனே என் பிள்ளைக்கு இறங்கும் என்று சொல்லி மார்க் பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது வசனத்துல பரதிமே தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கேட்டான் அவர்கள் எல்லாம் இரக்கம் பெற்றார்கள் தேவ பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இரக்கம் இரக்கம் பெற்று கொள்ளத்தக்கதாக அவரிடத்தில் சொல்ல வேண்டும் முதலாவதாக தீர்மானம் பண்ணினான் என்று சொன்னேன் ரெண்டாவதாக இரக்கம் கேட்பதற்காக மூன்றாவதாக தானியல் ஆறாம் அதிகாரம் நான்காவது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பில் தானியலை குற்றப்படுத்தும்படிக்கு குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள் ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாது இருந்தது அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியினால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறையும் காணப்படவில்லை அவன் உண்மை இருந்தபடியினால் மூன்றாவதாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தானியில் உண்மை உள்ளவன் அவன் உண்மையுள்ளவனாய் இருப்பதற்கு மூன்றாம் அதிகாரத்தில் மூன்றாம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம் தானியல் இடத்துல விசேஷித்து ஆவி இருந்தது என்று சொல்லு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் கர்த்தரை அறிந்தவர்களாய் இருக்கலாம் ரட்சிக்கப்பட்டவர்களா இருக்கலாம் நான் அனுபவத்தில் சொல்லுகிறேன் தேவ பிள்ளைகளே நான் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் தானியலை குறித்து அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் தானியல் ஒன்பது இருபத்தி மூன்றுல நீ எனக்கு மிகவும் பிரியமானவன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது உண்மை உள்ளவன் மட்டுமல்ல எனக்கு நீ மிகவும் பிரியமானவன் அதனாலதான் இங்கே தானியலுடைய காரியம் ஜெயமாக இருந்தது நான் மீண்டும் என்று சொல்லுகிறேன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில காணப்பட தோல்விகள் மாறி ஜெயம் உண்டாக வேண்டும் என்று சொன்னால் தானியலை போன்று நம்முடைய வாழ்க்கையின் அனுபவம் காணப்பட வேண்டும் இங்கே அந்த விசேஷி தாவி இருந்தது விசேஷி இருந்தது நான் கர்த்தரை அறிந்தவர்களா ரட்சிக்கப்பட்டவர்களாய் காணப்படலாம் நம்மிடத்துல ரெண்டு மாம்சமும் ஆவியும் ஒன்று கொன்று போராடுகிறது என்று சொல்லி பவுல் நிருபத்தில் எழுதுகிறாரு அப்போ அந்த விசேஷித்த ஆவி ஆவியானவருடைய ஆளுகை இருந்தால்தான் நான் ஒரு ஜெயமாய் வாழ முடியும் உண்மையாய் வாழ முடியும் இங்கே அவனிடத்துல விசேஷித்த ஆவி இருந்ததுனால இந்த ராஜபாரத்தில் அவனுடைய அதிகாரத்தில் அவன் அங்க முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்கான் எந்த குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியல இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே சகோதரா சகோதரி நம்முடைய வாழ்க்கையிலும் இருப்போம் என்று சொன்னா நான் பெரிதான ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் பெற்றுக்கொள்வோம் அந்த உண்மை உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் ஆவியானுடைய துணை வேண்டும் ஆதியான் நாற்பத்தி ஒன்றாவது முப்பத்தெட்டாவது வசனத்துல பார்வோன் ஊழியக்காரனை நோக்கி சொல்லுகிறது தேவ ஆவியை பெற்ற இவனை போல் ஒருவன் உண்டோ என்று சொல்லு நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தெட்டாவது வசனத்தில் அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரனை நோக்கி தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல் வேறொருவன் உண்டோ அப்படி என்று சொன்னால் தேவ ஆவி யோசை படத்தில் இருந்த காரணத்தினால் இந்த சொப்பனத்திற்கு அர்த்தத்தை சொல்லுகிற ஞானத்தை கொடுத்தா அவன் எங்கே இருந்தாலும் உண்மையா இருந்தான் அவன் உயர்த்தப்பட்டான் நீதிமொழிகள் இருபத்தெட்டாம் அதிகாரம் இருபதாவது வசனம் சொல்லுகிறது உண்மை உள்ள மனிதன் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெறுவா உண்மை உள்ள மனிதன் நான் மீண்டும் சுட்டி காட்ட விரும்புகிறேன் நம்முடைய வாழ்க்கையில உண்மை இருக்கணும் கணவன் மனைவிக்கு உண்மையா இருக்கணும் மனைவி கணவனுக்கு உண்மையா இருக்கணும் பிள்ளைகள் பெற்றோருக்கு உண்மையா இருக்கணும் எல்லாவற்றிற்கும் மேலாக நான் கர்த்தருக்கு நம்மை உருவாக்கிய சிருஷ்டித்த ரட்சித்த கர்த்தருக்கு நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்கணும் தேவ பிள்ளைகளை இன்றைக்கு நம்முடைய ஜீவியம் எப்படி காணப்படுகிறது நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் உண்டாக வேண்டும் என்று சொன்னார் நான் உண்மை இருக்கணும் தானே உண்மை இருந்தால் அதனால அவனுடைய வாழ்க்கையில் பெரிதான ஒரு ஜெயத்தை பெரிதான ஜெயத்தை பெற்றுக்கொண்டான் எந்த காரியத்திலும் தானியலை குற்றப்படுத்த முடியவில்லை இன்னொரு காரியத்தை கூட நான் சொல்ல விரும்புகிறேன் நான்காவதாக தானியில் ஆறாம் அதிகாரம் அதே அதிகாரம் பத்தாவது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது இங்கே தானியன் மேல குற்றம் கண்டுபிடிப்பதற்கு முயற்சி பண்ணாங்க ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியல அதனால் அவர்கள் ஒரு சூழ்ச்சி செய்தாங்க முப்பது நாள் வரைக்கும் ராஜா தவிர யாரை நோக்கியும் விண்ணப்பம் பண்ணக்கூடாது என்று சொல்லி அப்படி விண்ணப்பம் பண்ணினால் சிங்க தூக்கி போடப்பட வேண்டும் என்று சொல்லி ராஜாவிடத்துல சொல்லி ராஜாவை அவர்கள் வசீகரம் பண்ணி ராஜா தந்திரமாய் செயல்பட்டு தானியேலை எப்படியாவது சிங்ககபிலே போடப்பட போடணும் தானியலை அழிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சூழ்ச்சி செய்தாங்க இது ராஜா அறியாதபடி இந்த முப்பது நாள் வரைக்கும் ராஜாவை தவிர யாரே நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் சிங்ககபியில் போடப்பட வேண்டும் என்று சொல்லி உத்தரவு போட்டு விட்டார் தானியலோ என்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டு குள்ளே போய் தான் மேல் அறையிலே எருசலேமிற்கு நேராய் பலகணிகளை தரக்க அங்கே தான் முன்பு செய்து வந்தபடியே தினமும் மூன்று வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்படி என்று சொன்னால் நான்காவதாக தன்னுடைய ஜெயத்திற்கு காரணத்தை நான் இந்த அசனத்தின் மூலம் சொல்லுகிறேன் தேவ பிள்ளைகளே எந்த சுழலையிலும் அவன் ஜெபிக்கிறவனாய் எந்த சுழலையில ஜெபித்தால் என்று சொல்லி கூட அவன் தான் முன்பு செய்து வந்தபடியே மூன்று வேளையும் பலகணிகளை திறந்து வைத்து நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் கூப்பிடுவேன் என்று சொல்லி அங்க ஜபம் பண்ணுகிறான் தொடர்ந்து நம்ம அந்த அதிகாரத்தில் பார்க்கும்போது ராஜா மற்றவர்களுடைய நெருக்கத்து நிமித்தம் உத்தரவு போட்டது நிமித்தம் கட்டாயத்தின் பொருள தானியில ஒப்பு கொடுக்கிறான் அப்பொழுது ராஜா ஒரு காரிய காரியத்தை தானியலை பார்த்து சொல்லுகிறான் தானியலை நீ இட விடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை விடுவிப்பா தொடர்ந்து ராம் முழுவதும் தூங்காதபடி காலையிலே போய் நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை விடுவிக்க வல்லவரா இருந்தாரா என்று சொல்லி கேட்கிறான் அப்படி என்று சொன்னால் தானியல் ஜெபிக்கிறவன் மட்டுமல்ல இடைவிடாமல் ஆராதிக்கிறவன் நாமும் அதிகமா ஜபிக்கணும் லூகா பதினெட்டாம் அதிகாரம் முதல் வசனத்துல இயேசு நீங்கள் சோர்ந்து போகாமல் ஜெவம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஒரு ஓமே சொன்னார் கொலோசர் நான்காம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் நீங்கள் இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது வேதத்தில் அநேக வசனங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது பிள்ளைகளை இந்த நாட்களில் உங்களுடைய காரியம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க ஜபம் பண்ணுங்க ஜபம் பண்ணுங்க உங்களுக்கு ஜபிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்பினால் என்னோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஊழியக்காரருடைய ஜபமும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அநேக பேர் தமிழ்நாட்டிலிருந்து அநேக பேர் தொடர்பு கொள்ளுகிறார்கள் அடியேன் அவர்களுக்காக நான் ஜபிக்கிறேன் நீங்களும் யாராவது விரும்பினால் நீ நீங்கள் என்னோடு தொடர்பு கொள்ளலாம் நான் உங்களுக்காக ஜபிப்பேன் அநேக நீங்கள் அநேக தோல்விகளிலே காணப்படலாம் துவண்டு போய் இருக்கலாம் சோர்ந்து போய் இருக்கலாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தானியனுடைய காரியம் ஜெயமா இருந்தது போல நம்முடைய காரியமும் ஜெயமா மாறும் முதலாவது தானியல் தீர்மானம் பண்ணினான் கர்த்திற்கான காரியத்தில் தீர்மானம் எடுங்க ரெண்டாவதாகி அவன் ஒரு நெருக்கம் வந்த பொழுது மனிதனை நம்பி அல்ல கர்த்தரை நம்பி இரக்கம் கேட்பதற்காக கடந்து சொல்றான் மூன்றாவதாக அவன் உண்மை இருந்தான் எந்த காரியத்திலும் அவனை குற்றம் கண்டுபிடிக்க முடியவில்லை நாமும் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாயிருக்கணும் நான்காவதாக அவன் அதிகமாக ஜபிக்கிறவனாய் கர்த்தரை ஆராதிக்கிறவனாய் இருந்தான் தேவ பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிதான் அனுபவத்திற்கு ஒப்பு கொடுப்போம் கர்த்தர் நம்முடைய தோல்விகளை எல்லாம் மாற்றி ஜெயமாய் நடத்துவா கர்த்தர் உங்களை உங்களுடைய குடும்பங்களை ஆசிரதிப்பா நான் ஜபிக்கலாம் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கின்ற எங்கள் பரிசுத்த பிதாவே நீர் ஜபத்தை கேட்கிற தேவனப்பா கர்த்தாவே எங்களுடைய ஜபத்தை கேட்டு எங்களுடைய தோல்விகளை ஜெயமாய் மாற்றுகிற கருத்து தானியலுடைய காரியம் ஜெயமாயிருந்தது என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் அப்பா அதற்கு தானியலிடத்தில் இருந்த காரணங்களை நாங்கள் தியானித்தோம் தானியல் தீர்மானம் பண்ணினான் அப்பா உமக்காய் வாழ உமக்கு பிரியமாய் வாழ அவன் தீர்மானம் பண்ணினான் பிரச்சனைகள் வந்த பொழுது ராஜாவிடத்தில் சரணடையாமல் உம்மிடத்தில் இரக்கம் கேட்பதற்காக வந்தான் கர்த்தாவே கர்த்தாவே அப்படியே நாங்களும் எங்களுடைய பிரச்சனைகளில நாங்கள் மனிதர்களை தேடி அல்ல உம்மை தேடி உம்மிடத்தில் இரக்கம் பெற்றுக் எங்களுக்கு நீர் கிருபை செய்ய முடியா ஜபிக்கிறோம் அப்பா தானியனுடைய வாழ்க்கையில அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தான் அப்பா அவன் அதிகமா ஜெபிக்கிறவனாய் உம்மை ஆராதிக்கிறவன்னா இருந்தான் நாங்களும் அப்படி வாழ ஆ கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யுமாப்பா இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் குடும்பங்களையும் உங்களுடைய கரத்தில் தருகிறானோப்பா கடந்த நாட்களில் அநேக காரியங்களில் கர்த்தாவே தோற்று போய் சோர்ந்து போய் இருக்கிற உங்களுடைய ஜனத்தை இந்த இரவில் நீர் ஆற்றும்படியாகி தேற்றும்படியாக ஜபிக்கிறோம் எங்களுடைய அனுபவத்தால் ஜெயமல்ல எங்களுடைய பலத்தால் எங்களுடைய அழகால் எங்களுக்கு ஜெயமல்லப்பா உங்கள் ஜெயம் உம்மிடத்திலிருந்து வருகிறது நீர் ஜெயம் கொடுக்கிற தேவன் கர்த்தாவே கர்த்தாவே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பிரதான ஜெயத்தை கட்டள இடும் இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் குடும்பத்தையும் நிர் சகல காரியங்கள் ஆசீர்வதியும் மீட்பரியே சகிஷ்மா ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்